ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப டேஸ்டான, கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு முறுக்கு குழலோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக முறுக்கு அச்சு எதுவுமே இல்லாமல் நம்ம கையிலேயே இந்த மாதிரி ரிங் ஷேப் வந்து கொண்டு வந்துடலாம். இது செய்கிறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இந்தியன் ஃபுட்ஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போன்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் சேர்த்துறதுக்கு நம்ம கலருக்காக தான் சேர்த்துறோம். அடுத்து இதிலே கொஞ்சமாக தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துறதுனால நமக்கு கடையில் கிடைக்கிற ரிங் முறுக்கு மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து அரிசி மாவு வந்து எந்த அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதாவது கொழுக்கட்டை மாவு, இல்லை பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் வந்து அரிசி மாவு எடுக்கணும். ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. மாவு பிசையது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்து முறுக்கு வந்து அங்கங்கே வந்து உடஞ்சி போகும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நமக்கு வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவும் ஊற்றவே தேவையில்லை. ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த தண்ணி மட்டுமே வச்சு அதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பலகையோ இல்லைன்னா நமக்கு சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உள்ளங்காய் வச்சு உருட்டிக்கோங்க. நல்லா வந்து இது மெலிசாக இந்த அளவுக்கு வர வரைக்கும் உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டினதுக்கப்புறமா இதோட ஒரு முனை இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதோட இன்னொரு பக்கத்தில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து ரிங் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரிங் மாதிரி இருக்குன்னு. இன்னொன்றையும் செஞ்சு பார்த்துடலாம். இதே மாதிரி ஒரு பக்கத்தை வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து லைட்டாக வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுட்டு இதை வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் நல்லா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து ரிங் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் ரிங் ஷேப்பில் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதோட ஒரு பக்கத்தை வந்து எடுத்துகிட்டு இன்னொரு பக்கத்து மேலே வந்து வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து தனியாக சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், இதுவே நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதான் நமக்கு வந்து ரிங் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி வந்து ரிங் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு அந்த ரிங் முறுக்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்க வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க.
பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த நுரை எல்லாம் அடங்கிரும். இந்த நுரை எல்லாம் அடங்கினாவே நமக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற முறுக்குகளையும் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மீதி இருக்கிற அந்த ரிங் முறுக்குகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து மறுபடியும் பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து வேக வைக்கும் போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரிங் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.